ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பீஸா தான் பார்க்க போகிறோம். அவன் பயன்படுத்தாமல் எப்படி வீட்டில் இருக்கிற கடாயில் பீஸா பண்ணலாம் சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஏன் சர்க்கரை சேர்க்குறோம்னா, ஈஸ்ட்டு வந்து சர்க்கரை சாப்பிட்டு தான் வளரும், அதனால் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணீர் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சுட சுடலாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லா புளிச்சு பொங்கி ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பிஸா பேஸ் பண்ணுறதுக்கு பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து எடுக்க போகிறோம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கலந்து நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம மாவை வைக்கக்கூடிய அந்த பவுலு இந்த மாவை சுற்றிலும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பீஸா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஹவர் ரெஸ்டில் இருக்கட்டும். பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 துண்டளவு இஞ்சி, 7 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஓரளவு வத்தி வந்திருக்கும். தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இதோட தோல் நம்மளுக்கு வேண்டாம். அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது சூடு போக ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூளை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதோட ராஸ்மல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகட்டும். போன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. ஓரளவு நல்லா டைட்னஸாக வரும். நம்மளுக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட பீஸா டோ வந்து 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி பொங்கி வந்திருக்கு. கை வச்சு இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுவோம். மாவு கையில் ஒட்ட தான் செய்யும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்பவும் போல் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய சாப்பாடு தட்டு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேக் வந்து பேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தட்டு கூட எடுத்துக்கலாம். நான் அந்த தட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் அந்த பீஸா பேஸ் வச்சு நம்ம கை வச்சு நல்லா இழுத்து இழுத்து விடுங்க. சுற்றியில் அந்த ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுவோம். இப்போ ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா குத்தி குத்தி விடுங்க. இப்போ அந்த பீஸா பேஸில் வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு டாப்பிங் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட இன்னோவேட்டிவ் தான். இதுக்கு மேலே நம்மளோட மொசரலா சீஸ் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் ஸ்கொயர் ஷேப்பில் பொடிப்பொடியாக வந்து குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து திரும்ப நான் சீஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக் வந்து சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்னால் ஒன்றும் இல்லை, 4-5 வரமிளகாயை லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஹெர்ப்ஸு, ஓரிகனோ அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
பீஸா செய்கிறதுக்கு முன்னாடி கடாயில் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்மளோட பீஸா பிளேட்டை வந்து வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், பீஸா நல்லா வெந்து வந்துடும். பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்ற அடியில் ஒரு தோசைக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்தாலே போதும், அழகாக தட்டில் ஒட்டாமல் வந்துடும். பீஸாவில் சுற்றிலும் ஓரங்கள் எல்லாமே நல்லா வெந்து லைட் கோல்டன் கலரில் இருக்குது. சீஸ் கூட நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீஸா கட்டர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.